அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேட்டிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி வேலை மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்கிறோம். அந்த வருஷத்தில் இந்த வீடியோவில் தனுவாஸ் 2023-24 அகாடமிக் இயருக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இதில் ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, ஏன் ஜாயின் பண்ணலை, ஏன் ரிப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிறது ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். பிபிஎஸ்சி கோர்ஸ் அண்ட் பிடெக்கு ரெண்டுக்கும் தனுவாஸ் இந்த வருஷம். அதுக்கு ரெஸ்பான்சஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு முந்தின வீடியோவில் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருந்தோம். பட் இந்த வீடியோவில் இன்னும் அந்த ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கனால லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்றதை அந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறலாம் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டன் ஆன் பண்ணுவீங்க அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த ஓட்டுப்பதிவு வந்து 6 நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்தோம். அந்த டைமில் ஓகே, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பார்க்கும்பொழுது ஒரு 250 பேர்கிட்ட, 250 கூட கிடையாது, 200 பேர் என்ன சொல்லியிருந்தாங்க ரிப்போர்ட்டு, அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட், ஐ மீன் அவங்களுடைய ரீசன் என்னன்னு சொல்லி. இன்றைக்கி ஸ்டேட்டஸு 6 நாளைக்கு அப்புறம் எவ்வளோ பேருனா கேட்டிருந்த கேள்வி இதுதாங்க, வாட் ரீசன் ஃபார் நாட் ஜாயின்ட் ஆர் ரிப்போர்ட்டட் இன் பிபிஎஸ்சி அண்ட் பிடெக் கோர்சஸ் இன் தனுவாஸ் 2023 தனுவாஸ் அட்மிஷனில் பிபிஎஸ்சி அண்ட் பிடெக் கோர்ஸுக்கு ஏன் இல்லை, என்ன காரணம் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணல, ஜாயின் பண்ணல கேட்ட கேள்விக்கு எவ்வளோ பேர் பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பாட்டமில் பார்த்துக்கலாம். 466 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, ஓகேங்களா. அதில் சார் ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு 30% பேர் அட்மிட்டட் இன் மெடிக்கல் கோர்ஸை சொல்லிட்டாங்க. மெடிக்கல் மீன்ஸ் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பேராமெடிக்கல், இன்னும் ஆயுஷ் நடக்கலை, ஓகேங்களா. அது கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணலை சார். இந்த பேராமெடிக்கல் கோர்ஸு, நர்சிங்கு, இந்த மாதிரியெல்லாம் டோட்டலாக ஒரு மெடிக்கல் கோர்சஸ் அதில் 30% பேர் ஜாயின் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 30% அப்படின்னு சொன்னால் 466 எங்கேயோ போகுது இல்லையா, 120 பேருக்கு மேலே சொல்லியிருக்காங்க. 466 120 பேருக்கு மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஐ மீன் எம்பிபிஎஸ் மெடிக்கல் ஜாயின் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தோம்னா அட்மிட்டட் இன் அக்ரிகல்ச்சரில் ஒரு 39%, இது கிட்டத்தட்ட 40% வச்சுக்குவோம். அப்படின்னு பார்த்தா 160 பேருக்கு மேலே சொல்லியிருக்காங்க நான் அக்ரிகல்ச்சர் ஜாயின் பண்ணிட்டேன். அதில் அக்ரிகல்ச்சர் எங்கெங்கெல்லாம் இருக்குது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா டிஎன்ஏயு, காந்திகிராம், அண்ணாமலை, பஜன்கோ, அதை பாண்டிச்சேரியில் இருக்கிறது. ஸோ அப்போ அக்ரிகல்ச்சர் கோர்ஸில் மெஜாரிட்டி ஜாயின் பண்ணியிருக்கிறத இந்த ஓட்டு சொல்லுது, ஓட்டுப்பதிவு. அண்ட் மெடிக்கலில் அதுக்கு அடுத்த லெவலில் இருக்குது. தேர்டு பொசிஷன் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அட்மிட்டட் அண்ட் என்ஜினியரிங். நம்ம என்ஜினியரிங் கோர்ஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டோம், அதாவது 13% பேர் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அட்லீஸ்ட் ஒரு 45-50 பேர், ஓகேங்களா, அந்த 13% அப்படிங்கிறப்ப குறைஞ்சது ஒரு 60 பேர் வந்துடும். 60 பேருக்கு மேலே இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க என்ன என்ஜினியரிங்கில் ஜாயின் பண்ணிட்டேன்ட்டு. அடுத்து ஃபிஷரிஸ் கேட்டகரி, அட்மிட்டட் ஃபிஷரிஸ் பார்த்தோம்னா டிஎன்ஜிஎஃபியு, அண்ணாமலை, இது ரெண்டில் பிஎஃப்எஸ்சி கோர்ஸ் இருக்குது. அதில் 8% பேர் சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 32-33 பேர் அந்த மாதிரி. ஸோ இந்த 100%, 466 ஓட்டில் அப்புறம் இன்னொரு கேட்டகரி அட்மிட்டட் இன் அதர்ஸ்னால் இந்த லா கோர்ஸு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப்பு, டிப்ளமா, ஐடிஐ, இதில் ஒரு 9%. ஸோ சே ஒரு 10% வச்சுட்டா கூட இதில் ஒரு 45 பேர். ஸோ அந்த 466 பேரில் மெஜாரிட்டி அக்ரிகல்ச்சரில் ஜாயின் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் மெடிக்கலுக்கு போயாச்சுன்றாங்க. அடுத்து நம்ம என்ஜினியரிங் கோர்ஸ் இந்த மாதிரி போய்ட்டுருக்கிறப்ப இப்போ வேகன்சி என்ன ஆகும், இப்போ இவ்வளோ பேர் ஜாயின் பண்ணலைனா அந்த சீட்டெல்லாம் இருக்குமா அப்படின்னு பார்த்தா, அப்போ 466 சீட் இருக்குமாண்ணா, இது எவ்வளோ பேர் ஜென்யூனாக அவங்க மனசு தெரிஞ்சு இவங்க ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியலை. ஓட்டு போட்டிருந்தா ரொம்ப சந்தோஷம், தெரிஞ்சு போட்டிருந்தா. அப்படி பார்த்தா 466 சீட் வேகன்சி இருக்கணும், ஓகேங்களா. தனுவாசில் ரெண்டும் சேர்த்து டோட்டலாக 660 சீட் இல்லையா பிபிஎஸ்சி அண்ட் பிடெக் கோர்ஸஸுக்கு, அவ்வளோ வேகன்சி இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதே நம்ம பார்ப்போம். ஸோ இது எதுக்காக இந்த நேரத்தில் சொல்கிறோம்னா, இந்த வேகன்சி இருக்குமா, இருந்தால் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்குறோம். ஸோ இது ரிப்போர்ட் பண்ணாதவங்களை எடுத்துக்கிட்டால் தான் இந்த வேகன்சியை தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டேட்டஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள் இன்னும் அப்டேட்டாக, அஃபீஷியல் அப்டேட் வர வரைக்கும் இது ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸாக வச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷனாக பேசுவோம். தேங்க்யூ.